மா, இந்த சூரணத்தை காலையிலயும் ராத்திரிலயும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தேன்ல குழைச்சு சாப்பிடு. பலவீனமும் போயிடும், குழந்தையும் புஷ்டியா இருக்கும். ஏன்யா வைத்தியரா, ஊருக்கு ஒரு நியாயம், உன் வீட்டுக்கு ஒரு நியாயமாயா? ராஜதுரை, என்ன இது? இதே மாதிரி சூரணத்தை உன் மகளுக்கு தயார் பண்ணி கொடுத்திய, அத சாப்பிட்டாலயா? என்னைய மௌனமா இருக்க? நீ தயாரிக்கிற மருந்து மேல உன் மகளுக்கே நம்பிக்கை இல்ல, ஆனா ஊர்ல இருக்கிறவங்களை இழிச்ச வாங்க. ஆமா, தெரியாம தான் உன்ன கேக்குறேன். இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டு அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா யாரியா பொறுப்பு? ராஜதுரை, என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்கிறதுக்காக எப்பவோ நடந்து போன சமாச்சாரத்தை சுட்டி காட்டி என்ன பழி வாங்க நினைக்கிறியா? யோ, நான் ஊர்ல ஒருத்தர பழி வாங்க நினைக்கிறேன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஒண்ணு சொத்தாவது இருக்கணும், இல்ல இந்த சூடு சோரண இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். உனக்கு தான் எதுவுமே இல்லையே. ராத்திரி அளந்து பேசு, யாருக்கு சூடு சோரண இல்லன்னு சொல்றேன்? நான் என்னைய சொல்றது, இந்த ஊர் சொல்லுது, இந்த உலகமே சொல்லுது. இதப்ப எந்த வசதியுமே இல்லாத அன்னாடம் காட்சி கூட தான் மகனோட தலப்பிரசவத்தை தான் வீட்டிலயே வச்சு தாயையும் குழந்தையும் அனுப்பி வைப்பான். ஆனா நீ உன் சம்பந்தி வீட்டுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டியாம? தம் மகளோட தலப்பிரசவத்தை தன் வீட்டிலேயே வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வக்கு இல்லாத வைத்தியனாமே நீ அப்படின்னு நான் சொல்லலையா? இந்த ஊரே சொல்லுது. ஆமா, காவேரி உன் மகதானா? என்ன சொன்னேன்? என் மகளோட தலப்பிரசவம் என் வீட்டுல தாண்டா நடக்கும், நடத்தி காட்டண்டா. அப்புறம் எந்த பயலாவது நாக்கு மேல பல்ல போட்டு பேச நான் பார்க்கறேன்டா. பார்க்க தயா நீ மனுஷன், போடா இந்த சூரன். மாமா, பழிசியெல்லாம் மறந்துருக்கு, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். காவிரியோட தலைப்பிரசவம் இங்கேயே நடக்கட்டும், நீங்களும் இங்கே இருங்க. இந்தமா, நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி, என் முடிவு ஒண்ணுதான், காவேரியோட தலைப்பிரசவம் என் சொந்த வீட்டுல தான் நடக்கணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அக்கா நீ பேசாம. சித்தி, நடக்கிறது நடக்கட்டும், தயவு செஞ்சு நீங்க அவரை கெஞ்சாதீங்க. கொஞ்சமா நானும் கூடவே வந்து உன்னை விட்டுட்டு வரேன். மாமா, கொஞ்சம் மெதுவா விட்டு. சரிமா. அதோ பார், வண்டி வருது. இந்த வெடிய வண்டிகிட்ட வெடிச்சிட்டு. டாக்டர், உங்க உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். மிஸ்டர் முத்து, காவேரிக்கு செஞ்ச ஆபரேஷன்ல அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இனிமே அவங்க கஷ்டமான வேலைகளை செய்யக்கூடாது. அதை விட முக்கியமா, எக்காரணத்தை கொண்டு ஒரு வருஷத்துக்கு தாமத்தி உறவே கூடாது. அப்படி மீறி நடந்தா காவேரியோட உயிருக்கு தான் ஆபத்து. இனிமே நீங்க தான் அவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். செத்து பொழிச்சவோ என் கண்ணில வச்சு காப்பாத்துவேன். நாங்க வரோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வரேன் டாக்டர். வாங்க. எனக்கு ஒரு யோசனை வருது. என்னடா? நாம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டா? எதுக்குடா? இந்த ஊர்ல நம்மள எவனும் மதிக்கிறது இல்ல. கோயில் சொத்து என்ன கோயிலுக்கே சேர்ந்து போச்சு. இனிமே இந்த ஊர்ல நமக்கு என்ன வேலைன்றான்? இதுக்காடா ஊரை விட்டு ஓடணும் சொல்ற? கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார். இந்த கோயில் சொத்து என்ன? இந்த கோயிலே எனக்கு சொந்தமாக்குறேன். இந்த ஊர் ஜனங்களை என் கால விழ வைக்கிறேன். எங்க பரப்பிட்ட? ராத்திரி கருமாரியம்மா என் கனவுல பாம்பா வந்து என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாயா. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேயா. என்ன விட்டுடு, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஊரை விட்டே போறியா? போடி.
இது அம்மா பாரு, அம்மா 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 கட்ட புள்ள குட்ட புள்ள கருகு மணி போட்ட புள்ள. நல்லா இருக்கு. நாள் பூராவும் குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருந்தா நிலத்து வேலை யாரு கவனிக்காது? போடா. காலையில நீங்க தான் கொஞ்சிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடுங்களா. போனுங்கிற போடா. என்ன சித்தி, நாள் பூராவும் நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்கிட்டயும் கொஞ்ச நேரம் கொடுங்களா. பெத்து குடுத்துட்டு இல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 16 வயது பருவ பெண்ணின் கையை 60 வயது கிழவர் பிடித்து இழுத்தார். காலம் கெட்டு போச்சியா? 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணு கைய புடிச்சு இழுத்தான்னா இந்த நாடு எப்படியா உருப்படும்? கொஞ்சம் இரியா, மேல படிக்கிறேன். தன் காதலனோடு வீட்டை விட்டு ஓடிய அந்த 16 வயது பருவ பெண்ணின் கையை தர தரவென்று இழுத்து வந்து தன் தாத்தா வீட்டில் தள்ளி பூட்டினார். யோ, அறிவு இருக்கா? அர்த்தத்தையே அனர்த்த ஆக்கிட்டியே. இங்க முத்து வீடு எங்க இருக்கு? என் பேரு தான் முத்து. சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாயக்கிளியே சாஞ்சாடு, கடைக்கு போகலாம் சாஞ்சாடு. செல்ல பாப்பா, இத பாருங்க, உங்க கொஞ்சல் எல்லாம் இந்த குழந்தையோட வச்சுக்கோங்க. அது இல்ல கவிரி, நான் வந்து எதுக்கு குழந்தைகிட்ட இப்படி கொஞ்சறேன்னு உனக்கு? உங்க கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் சொன்ன கெடுமுடிய இன்னும் 6 மாசம் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். 6 மாசமா? ஆமா. ரொம்ப மோசமா, தாங்காதம்மா. ஏன் உடம்பு தாங்காது அப்படிங்கிற? சரி, குழந்தைய தூக்கிட்டு வர. இது வந்துட்டாக்கா. 2 100 2. பாப்பா, இதுதான் முத்து வீடு. தேங்க்யூ வெரி மச். பாப்பா என்ன சொல்லுது? நன்றின்னு சொன்னேன். நான் இருக்கட்டுமா போகட்டுமா? இங்க இருந்து ஓல்டு மேன், நான் இப்ப வந்துடுறேன். நீங்க போங்க. முத்து, மிஸ்டர் முத்து. யார் இது? ஆம்பளையாவும் இல்ல பொம்பளையாவும் இல்ல, யாருமா நீ? நேரா உள்ள வந்து மரியாதை இல்லாம என் புருஷனை பேர சொல்லி கூப்பிடுற? முத்து, உன் புருஷனா? பின்ன என்ன ஓ புருஷனா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? முத்து, மிஸ்டர் முத்து. காவிரி, எங்க யாருங்க அவ? நான் யாரும் பார்த்து வரேன், நீங்க இரு. சீக்கிரமா பேச அனுப்புங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்க. மெதுவா பேசு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? யோ மிஸ்டர் முத்து. ஓ, glad to meet you. Thank you. அது யார், உங்க வைஃபா? நாகரிகமே தெரியலையே. அது அது வந்து அவ கிராமத்து பொண்ணு, அதிகம் படிக்காதவ. நீங்க வந்த விஷயத்தை சொல்லலையே, வாங்க உட்காந்து பேசலாம். மிஸ்டர் முத்து, நான் ஒரு ஃபேமிலி பிளானிங் ஆபீசர். இந்த ஊர் ஜனங்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி விளக்கி சொல்ல வந்திருக்கேன், அதனால உங்க உதவி எனக்கு தேவை. நிச்சயமா. மதுபாய், இந்த ஊர்ல நான் 15 நாள் தங்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா. தாராளமா. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? கார்ல. கார்ல? ஓ, கார்ல. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இன்னொரு நாள் சாப்பிடுறேன், வரேன். பாய் பாய். பாய் பாய் பாய். என்ன நோய் நோய்? பாய் பாய். அவகிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நான் படிக்காதவளா, முன்ன பின்ன தெரியாதவ, உங்க கைய புடிக்கிற குலுக்கி பேசுறா, அவ படிச்சவ, நான் படிக்காதவளா? இன்னொரு பாட்டி அவ இங்க வரட்டும். ஏதோ தப்பா இப்ப பேசுறாதம்மா. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பட்டப்பகலில் நடந்து போன அழகிய பெண்ணை. யோ, நேத்து இந்த கவர்ச்சி கண்ணி உன கார்ல கூட்டிட்டு போய் என்னையா பண்ணா? யோ, சீக்கிரம் சொல்லியா. இரியா, கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விட்டு போயிட்டா. அடச்சி, இவ்வளவுதானா?
ஐயோ, நான் அவளை இன்னும் முழுசாவே பார்க்கலையா? நான் மொத்தமாவே பார்த்துட்டேனே. யோயோயோ, எனக்கும் கொஞ்சம் காட்டியா பார்க்கணும் அவளை. ஹலோ, வாங்க வாங்க, உட்காருங்க. நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. வீடு வசதியா இருக்கா? நீங்க பார்த்து கொடுத்த வீடாச்சே, வசதியா தான் இருக்கும். வீடு பழசா இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கே ஒரு தனி அழகு வந்துச்சு. நீங்க என்ன புகழ்ந்து பேசுறீங்க? ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம், நான் அவசரமா போனோம், போற வழியில அப்படியே உங்களை பார்த்து போலாம் வந்தேன். பாத்தீங்களா? அது மிஸ்டர் முத்து, சில முக்கியமான விஷயங்களை உங்களோட கலந்து பேசணும், அதனால நாளை காலையில நான் உங்களை வந்து பாக்குறேன் வீட்டுக்கு. சரி வாங்க. ஓகே, பாய். ஒரு நிமிஷம் வாங்க 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 வாங்க, பேசிடும். நீங்க உட்காருங்க சித்தி. குழந்தைய ஏதாவது சாப்பிடுறீங்களா? முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் மிஸ்டர் முத்து. குடும்ப கட்டுப்பாடு பத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேனா, அப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. குழந்தை எப்படி பறக்குதுன்னா? ரொம்ப குறும்புங்க. அதனாலதான் ஆணும் பெண்ணும் இன்பமாவும் இருக்கணும், அதே சமயம் குழந்தை பிறக்காம தடுக்க உண்டா, இத பயன்படுத்த சொல்றோம். ஏண்டி பொம்பளையா நீ? ஒரு ஆம்பளை கிட்ட என்ன பேசுறதுன்னு இல்லாம படுக்கிறதா, சேர்றதா, குழந்தைய பெத்துக்கிறதா, மானு கிட்ட விளைய போறி வழிய காவேரி. காவேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டுக்கு வந்தவங்க இப்படி அசிங்கப்படுத்துறதா? ஆமா ஐயா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் பைத்தியக்காரிதான், அதனால தாயா உன் பின்னாலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. நான் உனக்கு என்னையா குறை வச்ச சொல்லியா? நீ நினைக்கிற சந்தோஷத்தை நான் கொடுக்கலையா? என்ன ஏன் அப்படி கஷ்டப்படுத்துற? நான் சொல்றது என்னையா கேட்க சொல்ற? டாக்டர் என்னையா சொன்னாரு? உடம்பு சரியில்லாத என்ன பிரிஞ்சு ஒரு வருஷம் தானே இருக்க சொன்னாரு. 6 மாசம் ஓடிடுச்சு, இன்னும் 6 மாசம் தான் பாக்கி. அதுக்குள்ள உனக்கு சந்தோஷம் தான் முக்கியம்னு நீ நினைச்சா நான் செத்தாலும் பரவாயில்ல. இந்த ஐயா என் அனுபவி. காவேரி, என்ன போய் இவ்வளவு மோசமா நினைச்சிட்டேன்? சந்தேகப்பட்டே அழிந்து போன பெண்களோட சரித்திரம் நம்ம நாட்டுல ஏராளமா இருக்கு, அதுல நீ உறுதி ஆயிடாத. வெல் டன் ஃபேமிலி பிளானிங் ஆபீசர், வெல் டன். மீனாவை சர்வ சாதாரணமா நினைக்காதீங்க. மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய பெரிய புள்ளியெல்லாம் இந்த அம்மா காலடியில பாய்சன் வைக்கணுமா, குடும்பத்தை கலைச்சு விட்டு வேடிக்கை பார்க்கணுமா, அதெல்லாம் கணக்கு கச்சிடமா முடிச்சிருவாங்க. ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி, முடிஞ்சா பாரு, இல்லைன்னா கை கை விட்டுடு. சரி, இது வரைக்கும் யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு நடந்துகிட்டேன், இனிமே உங்க பிளான் என்ன? உத்தமன் நினைக்கிற முத்துவ இந்த ஊரே காரி துப்பணும், அவனை அவன் குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டே துரத்தணும். அதுக்கப்புறம் தனிக்காட்டு ராஜா மாரியா ஐயா இந்த ஊர்ல தலைமுந்து நடக்கும். அது என்ன செய்யலாம்? வெரி சிம்பிள், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லுல ரெண்டு மாங்க. உங்க திட்டப்படி அவரை என் பெட்ரூம்க்கு வர வைக்கிறேன், என் ஆசைப்படி. நீ எப்படி வேணா அனுபவிச்சுக்க, ஆனா என் திட்டத்தை மட்டும் கோட்டை விட்டுறாத. நான் இதுவரைக்கும் எடுத்த எந்த முயற்சியும் பலிக்கல, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கை நீட்டி காசு வாங்கிட்டா என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் வரேன்.
என்ன மன்னிச்சிருங்க. என் மனைவி உங்ககிட்ட தவறா நடந்துட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். என் குடும்ப கௌரவம் என்ன? நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன், என்னையும் உங்க மனைவி இவ்வளவு கேவலமா பேசி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்களே. நடக்க கூடாது நடந்துருச்சு, அதனாலதான் நானே மன்னிப்பு கேட்க உங்க வீடு தேடி வந்திருக்கேன். அந்த சம்பவத்தை ஒரு கனவா நினைச்சு மறந்துருக்கேன். பிளீஸ், அவ்வளவையும் உங்களுக்காகத்தான் நான் பொறுத்துக்கிட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவர், உங்களுக்கு போய் இப்படி ஒரு மனைவியா? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அடடே, நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் வரேன். நடந்ததெல்லாம் நான் மறக்கணும்னா என் வீட்டுல ஏதாவது சாப்பிட்டுதான் போகணும். இல்ல நான் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க வரல? சாச்சா, அப்படி இல்ல, நான் அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க். பரவாயில்ல, கொடுங்க, உட்காருங்க. இதை வந்துட்ட உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. சபாஷ், சரியான சந்தர்ப்பம். காட்டாண்டி, உடனே நீ முத்து வீட்டுக்கு போய் மீனாவோட முத்து இருக்கிற விஷயத்த அவன் பொண்டாட்டி கட்டி அக்கா கட்டியும் சொல்லி மீனாவை கூட்டிட்டு வா. சரி, அப்படியே ஊர் தலைவரையும் ஊர் ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. நல்லதுங்க. அழகு, நீ கூட வா. ராஜா இல்ல, சீக்கிரமா குழந்தை, குழந்தைக்கு ஜுரம் கொஞ்சம் கூட குறையல. நான் என்னமா செய்வேன்? கொண்டாம குழந்தைய மாரியம்மா, இது கூட உனக்கு தெரியல? குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குமா? அம்மைக்கு ஏமா பயப்படுற, ஆத்தாளுக்கு தீட்டு தடக்கத்தான் ஆகாது. நாலஞ்சு நாளைக்கு சுத்தபத்தமா இருந்தா ஆத்தா தானே போயிடுவா. நீ போய் வேப்பர் உடைச்சிட்டு வா. சரி மாரியம்மா, நீ போய் மஞ்சள் வச்சிட்டு வா, சீக்கிரம் போ. குடும்பமே க்ளோஸ்.
ஐயா வேண்டாங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், அந்த பாவத்தை மட்டும் பண்ணாதீங்க ஐயா. நான் பார்த்த நாய் ஐயா. அவ்வளவு தான் ஊட்டிடு வேடிக்கை பார். ஏம்பா முத்து, 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 நீ என்னப்பா இங்க படுத்துங்கிறத? ஏந்திருப்பா, ஏந்திருப்பா. அங்க இருந்தாங்கன்னா உன் குழந்த உயிருக்கு போராடியும் துடியா தூச்சும் கிடைக்குது. உன் பொண்டாட்டி உங்க அக்கா எல்லாரும் கதறி கதறி ஆடுறாங்க, உன் பாட்டுக்கு இங்க இந்த படுத்துறியா? ஏந்திரியா, குழந்தை காபத்தா?